நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கான புதிய அரியர் சப்ஜெக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து தேரி எக்ஸாம்ஸ் வந்து அடுத்த மாதம் 12ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இந்த மாதம் எண்டில் ஆரம்பிக்க போகுது. இப்போ இருக்கிற கண்டிஷனில் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிற சிஎஸ்சி மாணவர்கள், அப்புறம் முடிச்சுட்டு போன சிஎஸ்சி மாணவர்களுக்கு முதல் மூணு சப்ஜெக்ட், அதாவது முதல் மூணு செமஸ்டர் பார்த்திங்கன்னா வந்து அரியர் சப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னா, முதல் செம் அதாவது வந்து ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செம்மில் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் ஒன்றும் கிராஃபிக்ஸ் ஒன்றும் பார்த்திங்கன்னா தியரியிலேருந்து ப்ராக்டிக்கலாக இப்போ மாற்றிட்டாங்க. கிராஃபிக்ஸுக்கு வந்து டிராஃப்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்ற பேர் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் ஒன்று இங்கிலீஷ் ஒன்றுன்னே கொடுத்துருக்காங்க, ஆனால் ரெண்டுமே ப்ராக்டிக்கலு. மேக்ஸ் ஒன் வந்து பேசிக் மேக்ஸாக மாறிடுச்சு, ஃபிசிக்ஸ் ஒன் பேசிக் ஃபிசிக்ஸாக மாறிடுச்சு, கெமிஸ்ட்ரி ஒன் பேசிக் கெமிஸ்ட்ரியாக மாறிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட் செம்மோடது. செகண்ட் செமஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 பேப்பருமே ப்ராக்டிக்கலாக மாறிடுச்சு, அதாவது இங்கிலீஷ் 2, மேக்ஸ் 2, ஃபிசிக்ஸ் 2, கெமிஸ்ட்ரி 2, கிராஃபிக்ஸ் 2. இங்கிலீஷ் 2ன்றது இங்கிலீஷ் 2வாகவே இருக்குது, ஆனால் ப்ராக்டிக்கலாக மாறிடுச்சு. மேக்ஸ் 2 அப்ளைடு மேக்ஸ்ன்றது ப்ராக்டிக்கலாக மாறிடுச்சு. ஃபிசிக்ஸ் 2 அப்ளைடு ஃபிசிக்ஸ்ன்னு ப்ராக்டிக்கலாக மாறிடுச்சு. கெமிஸ்ட்ரி 2 அப்ளைடு கெமிஸ்ட்ரின்னு ப்ராக்டிக்கலாக மாறிடுச்சு. கிராஃபிக்ஸ் 2வும் டிராபிக் டிராஃப்டிங் ப்ராக்டிஸ்ன்னு மாறிடுச்சு, அதாவது கிராஃபிக்ஸ் 1ம் கிராஃபிக்ஸ் 2வும் சேர்ந்து ஒரே எக்ஸாம் மாற்றிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் செம்மில் என்ன எக்ஸாம் பார்த்திங்கன்னா BEEE அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து டிஜிட்டல் லாஜிக் டிசைன் அப்படின்ற பேரில் வந்து இப்போ தியரியாக மாறிடுச்சு. ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக மாறிடுச்சு. சி ப்ரோக்ராமிங் டேட்டா ஸ்ட்ரக்சரும் இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக மாறிடுச்சு. அதனால் ஏற்கனவே தேர்ட் செம்மில் அரியர் வச்சிருந்த சிஎஸ்சி மாணவர்களுக்கு ஒரு பேப்பர் மட்டும் BEEE மட்டும் இப்போதைக்கு இருக்குது, மற்றபடி பார்த்திங்கன்னா ரெண்டு பேப்பரும் ப்ராக்டிக்கல் ஆகிடுச்சு. ஓஎஸும் சி ப்ரோக்ராமிங் ப்ராக்டிக்கலாக மாற்றிட்டாங்க. ஃபோர்த்து செமஸ்டர்லேருந்து சிக்ஸ்த்து செமஸ்டர் வரைக்கும் எந்த ஒரு தியரி சப்ஜெக்டும் சேஞ்ச் பண்ணலை, ஏன்னா வந்து இப்போதைக்கு அந்த ரெகுலேஷன் 2023 இப்போ தான் தேர்ட் செம் வந்திருக்கிறதுனால மூணு செமஸ்டருக்கு மட்டும் மாற்றிருக்காங்க. ஓகே நண்பர்கள், இந்த இனிப்பான தகவல் அனைத்து நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வந்து தியரியில் அறிவு வச்சுருப்பீங்க, ஸோ வந்து அவங்க ஃபஸ்ட் இயரில் அறிவு வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக மாறி இருக்குது, அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல் ஒன்றும் என்எஸ்கே 2025.com வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் போட்டு இந்த வீடியோ அனைத்து சிஎஸ்சி நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள்.